Sir, sir. Sir, what sir? Vena? Innor plate chicken biryani kudu. Hey, wow, where the tattoo did you get? Pallu kudru hoyi pallu thuin kirada. Modalal vara onniye paathu kudru ka. Unak motu vada pili pada pora. Number mari sabdu. Yes. Sir, then why you are here? Why are you doing this? Modalal, I am one mari. I am orchu paathu kudru ka. Sikiram pala thavaiye. நம்ம நாட்டுல அடிச்ச நோட்டு தானா இப்படி கசையை கிடக்குது 270 சார் என்னது 270 ஏயா அந்த டேபிள்ல எக்கச்சக்கமான பிளேட் இருக்கு 270ங்கற சார் ஒவ்வொரு இக்கே ஆர்டர் பண்றா சார் மூணு பிளேட் சாம்பார் ஏயா சாம்பார்ல எலும்பா போடுறீங்க இல்லையே என்ன அவன் டேபிள்ல பாரு எக்கச்சக்கமான எலும்பு இருக்கேயா சார் பக்கத்து டேபிள்ல சாப்பிட்டு மிச்சம் வச்சிருந்தாங்க அது எடுத்து சாப்பா சார் பாவம் அத வெளியில சொல்லாதயா இங்க நடக்குது எதையுமே நான் வெளியே சொல்ல மாட்டேன் இப்படி தான் இருக்குற நம்ம கன்சல்ல வேலை செஞ்சாலே எவனுக்குமே சின்சியாட்டி தானாவே வந்துரு நம்ம ராசி எப்படி லுங்கி கலந்துருச்சா போடான்னு சொல்லுவேன் சப்ளையர் சார்னு சொல்லுவேன் சார் தான் போடா இதெல்லாம் உனக்கு புரியாதுடா அப்பாட நல்லா சாப்பிட்டேன் மாஸ்டருக்கு 100 மில்லி வாங்கி கொடுத்தேன் ரெண்டு முழு கோழிய நெய்யில போட்டு கொடுத்தான் அப்படியே எலும்போட உள்ள இறக்கிட்டேன் பாலைவன தோட்டக மாதிரி ஒரு வாரத்துக்கு இருக்கும் மை ப்ராப்ளம் ஓவர் இவர் ப்ராப்ளம் சாப்பிடல ஏன்டா சாப்பிடல காசு இல்ல என்ன காசு இல்லையா முதலாளி தெரியாம கல்லாப்பட்டில இருந்து 20 ரூபாய் திருடி கொடுத்தனே என்னடா பண்ண அங்க பாருப்பா என்னடா இது கம்பெனி விளம்பரத்துக்காக மாட்டிருக்கியா காதல கடையாளமா மாட்டிருக்கேன் பழுத்துக்கு வஞ்சனை பண்ணிட்டு பிரியத்தை பிரேம் போட்டு மாட்டி வச்சிருக்கே உனக்கு என்ன வாலிப கோளாறு ஓவர் ஃபுல் ஆயிடுச்சா உன் இதயத்தை இந்த அளவுக்கு இம்சப்படுத்துற அந்த கனவு கண்ணி யாரடா ஐ வாண்ட் டு தட் சி லேடி கேள் 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 ஒரு நாளைக்கு ஹோட்டல் கூட்டி வாடா அதெல்லாம் பெரிய எடுத்து பொண்ணுடா கையில காசு இல்லாதப்ப ஸ்டைல் ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டுட்டா ஆமா
நீங்க அப்படியே காசோட வந்துதான் கொட்டிக்கிட்டு போறீங்க. அரப்பு எங்க சரக்கு மாஸ்டருக்கு 200 மில்லி வாங்கி கொடுத்தா ஒரு கல்யாணத்தை நடத்திப்படலாம். டேய், இந்தியாவிலேயே விலைவாசி குறைச்சலாக்கிறது எங்க ஹோட்டல் தாண்டா? அது குறிப்பா என் டேபிள்ல தான் புல் மீல்ஸ்க்கு 30 பைசா தாண்ட சார்ஜ் பண்றேன். வாங்க போலாம். ஏன் இந்த ஹோட்டலுக்கே போகணும்னு அடம் பிடிக்கிறீங்க? இது நம்ம ஹோட்டல் மாதிரி வாங்க, ப்ளீஸ் கம். வாங்க இந்த டேபிள் உட்காரலாம். அங்க போய் உட்காரலாம். இல்லங்க இங்க உட்காரலாங்க. இல்லங்க அங்க போய் உட்காரலாம். இல்லங்க இந்த டேபிளே உட்காரலாங்க. எங்க டேபிள் கூட பிடிவாதம் பிடிக்கிறீங்க? இல்லங்க எனக்கு ரொம்ப பிரியமான டேபிளுங்க, ரொம்ப ராசியான டேபிளுங்க. இங்க உட்காரலாமே. டேபிளுக்கும் செட்டிமெண்டா? உங்களுக்கு தெரியாதுங்க, இந்த டேபிள்ல உட்கார்ந்தாதான் வயிறு நிறைய சாப்பிடவே முடியும். டாரர் சார், வா 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 வா. நீங்களே ஆர்டர் பண்ணுங்க. தந்தூரி சிக்கன் அது மட்டும் இல்லம்மா, அப்புறம் ரோல் ரொட்டி. அது ஏன் இருக்கீங்க? பிளேட் வைக்க இடம் பத்தாது, அதனால தான். எது போதும்? பிளேட் பிளேட்டுக்கு. வேற ரெண்டு சிக்கன். ஆர்டர்லாம் கிடையாது, எல்லாம் தீந்து போச்சு. எந்திரிச்சு போங்க. ஏப்பா கடை இழுத்து மூடு. சார், முதலாளி வேற பாத்துக்கிட்டு இருக்கான். ஏ முதலாளி பார்த்த என்ன? அது ஒரு மாதிரியான கண்ணு, திருஷ்டி பட்டுறோம். சரி, ஐஸ்கிரீம் ஊட்டியில ஐஸ்கிரீம் சாப்பிட்டா உடம்பு ஒத்துக்காது. ஷட் அப், உங்களை ஐஸ்கிரீம் தான் கேட்டேன், அட்வைஸ் கேட்கல. ஐஸ்கிரீம் வித் பில் கரெக்டா பார்த்து போடுங்க. சார் பில் கொடுங்க. இல்லங்க ஆம்பளைக்கு தான் கொடுக்கணும். வேணாங்க. மிச்சத்தை நீயே வச்சுக்க. 5 ரூபாயா? இவ்வளவு சாப்பிட்டு 5 ரூபாய் தானே? எல்லாம் அரசாங்க வழங்க. நானே உங்க முதலாளி கிட்ட கொடுத்து இது விஷயம் என்னமா என்னமா? சார், உங்களை எப்படி பாராட்டுறதுன்னு தெரியல சார். எப்படி வேணாலும் பாராட்டுங்க, ஆனா தமிழ்ல பாராட்டுங்க. இப்ப என்ன வேணும்? இந்தியாவில விலைவாசி எல்லாம் ஏறிடுச்சுன்னு சொல்றாங்களே, அது எவ்வளவு போய் சார்? அது ரொம்ப போய். அம்மா, இப்ப உங்களுக்கு என்ன வேடு? நான் இவ்வளவு ஐட்டம் வேற எங்கேயாவது சாப்பிட்டா 400 ரூபாய் பில் போட்டிருப்பாங்க. நீங்க ஜஸ்ட் 4 ரூபாய் 6 ரூபாய் தான் போட்டிருக்கீங்க. நீங்க எந்த டேபிள்ல சாப்பிட்டீங்க? அது அங்க. எல்லாருக்கும் சாவு எம ரூபத்துல வரும், எனக்கு இந்த 90 ரூபத்துல வந்துருச்சு. இவ்வளவு போய் கதலிக்கிறதுக்கு எரு மாட்ட போயிடா. எங்க அந்த குண்டேன்? எல்லாத்துக்கும் பிளேட்ல போட்டு எனக்கு நெத்தியில போட்டிருக்கியரா? ரெண்டு பேரும் சேர்ந்து 400 ரூபாய்க்கு தின்னுருக்காங்க, வெறும் 4 ரூபாய்க்கு பில் போட்டிருக்கீங்க. நீ உருப்பிடுவே. நாலு ஓட்டு சைவர் தானே போடல. அன்னைக்கு இந்த ஹோட்டல் நடக்கிறது எதையுமே வெளியில சொல்ல மாட்டேன்னு சொன்னியே, நான் அப்ப நம்பலடா. இப்ப எல்லாத்தையும் நம்புறேன். நில்லு நில்லுடா. ஏய் நில்லுடா, எங்க ஓடுறேன்? நான் உன்னை குத்த போறேன். குத்த என்னம்மா? பாபா குழந்தை நல்லா இருக்கியா? உங்க அம்மா எப்படி இருக்கா? அவங்க அம்மா பிள்ளை பத்திரிச்சு சார். அப்படியா? சாரி, பாத்திரத்துல அவசரப்பட்டு நான் உங்களை அடிச்சிட்டேன். அதான் காலேஜ் பூரா தெரியுமா? அதுக்கு என்ன இப்போ பொம்பளைகளுக்கு போன் வெயிட் அதிகங்கிறது கரெக்டா இருக்குங்க. அடி நச்சுன்னு விழுந்துருச்சு. ஹிஸ்டரிய கேட்டா சயின்ஸ் மாதிரி கேக்குது, சயின்ஸ் கேட்டா ஹிஸ்டரி மாதிரி கேக்குது. காதைய கண்டம் பண்ணிட்டீங்க. அந்த ஸ்டூடண்ட்ஸ் என்ன கிண்டல் பண்ணத நானே சீரியஸா எடுத்துக்கல. நீங்க ஏங்க அத போய் சீரியஸா எடுத்துக்கிட்டீங்க? என்னங்க நீங்க புக்க வச்சு காப்பி அச்சல அந்த பசங்க பாஸ் பண்ண மாட்டாங்க. ஸ்டேட்லயே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கல, உங்களை போய் கிண்டல் பண்ண நசும். ஒரு மாணவ ஒரு மாணவிய கிண்டல் பண்றதெல்லாம் காலேஜ் லைஃப்ல தான் நடக்கும். அதெல்லாம் ஜோவியா எடுத்துக்கலனா ஸ்டூடண்ட்ஸ் லைஃப் என்ஜாய் பண்ணவே முடியாது. அப்போ நான் உங்களை அடிச்சது தப்புங்கறீங்க? ஓகே, நான் உங்களை அடிச்சதும் தப்புதான். பரவாயில்ல. அப்படியா? அப்படியேதான் போற போக்க பார்த்தா ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடியறதுக்குள்ளாரே
ரெண்டு பேரும் டுயட்டே பாடிடுவாங்க. இப்ப என்னடா பண்ணலாங்கற? டேய் கண்ணா, நீயே பிரம்மச்சாரியா இருக்கும்போது அந்த சத்தியவாயன் சம்சாரி ஆகலாமா? தடக்கு சட்டா கெடுத்துடுவோம். காலேஜுக்கு வந்துட்டு போறப்ப அவ கற்புக்கு எந்தவித சேதாரமும் ஏற்படாம நாம தான் பாதுகாக்கணும். வீட்ல இருந்து காலேஜ் வரைக்கும், காலையில இருந்து வீட்டு வரைக்கும் நமது பாதுகாப்பு படை அவளை பவனி வரட்டும். வீட்ல இருந்து காலேஜ் வரைக்கும், காலேஜ்ல இருந்து வீடு வரைக்கும் உங்க கற்புக்கு எந்த விதமான சேதாரமும் ஏற்படாம தடுக்க உங்களுக்கு பாதுகாப்பா வரும். இது எங்க தலைவர் உத்தரவு. யாரு உங்க தலைவர்? ஐயோ, தலைவரா தெரியாதா? அதோ செருப்பால் அடிப்பேன். எனக்கு பரவாயில்ல, நான் ஹெல்மெட் மாட்டிருக்கேன், நீ மாட்டல. டேய், நான் அந்த எம்பி பையனை தான் சொல்றேன். வர வர அவன் என்ன ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு நான் அவனை செருப்பால் அடிச்சிருப்பேன். ஏமா, செருப்பு போட்டு போலையா? கொஞ்சம் பேசாம இருங்களே, அவதான் சொல்றா இல்ல? சரி சரி சொல்லு. காலையில வீட்டை விட்டு புறப்பட்டா நாலஞ்சு பைக்ல தடுத்துட்டு வராங்க. சாயந்தரம் காலேஜ் விட்டு வரப்போ ஏழு எட்டு பைக்ல தடுத்துட்டு வராங்க. என்னடான்னு கேட்டா உனக்கு பந்த பஸ்க்காக வரோன்னு சொல்றாங்க. இப்ப நீங்களா அந்த எம்பி கிட்ட போய் சொல்ல போறீங்களா, இல்ல நானே போய் சொல்லட்டுமா? இதுக்காமா டென்ஷன் ஆயிட்ட? ஒரு பொண்ணை ஒருத்தன் துரத்துறான்னா ஆபத்து, பல பேர் துரத்துனா பாதுகாப்புன்னு அர்த்தம். நீங்க சும்மா இருங்கப்பா. அட நிஜம்தாமா, கவர்னர் இருக்கிறாரு, அவருக்கு ஒரே ஒரு கார் தான் பைலட். உனக்கு ஒன்பது கார் வருதுன்னு சொல்ற, அனுபவிக்க வேண்டியதானே? நல்லா இருக்கு, பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ற லட்சணம். எம்பிக்கு போன் பண்ணி அவர் பையனை அடக்கி வைக்க. அப்புறம் படிங்க.